திரு வீரமணி அவர்கள் சில வார்த்தைகளை பேசுமாறு அழைக்கின்றோம். அவரை கௌரவிக்குமாறு நெல்லையா கனகராஜ் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி, தெய்வ நிகழ்ச்சி. இந்த ஸ்ரீ சாய் குரு சரித்திரம் புத்தகத்தை அம்மா ரமா சுப்பிரமணியம் அவர்கள் அருமையான முறையில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, புத்தகமே மிக மிக அழகாக இருக்கிறது. அதை விட நான் புத்தகத்தை உலகம் முழுவதும் வாங்கி வைத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20,000 புத்தகங்கள் என்று இருக்கின்றன. நான் எப்பவுமே பார்ப்பேன், இப்படி விரிச்சோடனே இந்த புத்தகத்தினுடைய எழுத்துக்கள் என்ன பைக்கால் இருக்குது, படிக்கக்கூடிய அளவில் சுலபமாக இருக்கா, கண்ணுக்கு பாதகம் இருக்காதா, கண்ணாடி கழட்டிட்டு கூட படிக்க முடியுமா, இதையெல்லாம் பார்ப்பேன். அந்த வகையில் இந்த புத்தகம் உலகத்தரத்திற்கு அருமையான முறையில் நல்ல பைக்காவோட நல்ல வெளிச்சத்தோட இதுவே ஒளியில் இருக்கு. இந்த ஒவ்வொரு பக்கமே ஒளிவு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அருமையான புத்தகத்தை, கருத்துக்கு அருமையான கருத்துக்களை, அனுபவங்களை, அவர் பாபா என்னென்னலாம் அதிசயங்களை நிகழ்த்தினார், எப்படியெல்லாம் காப்பாற்றினார், எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வழிகாட்டினார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையான முறையில் சரியான முறையில் மொழிபெயர்த்திருக்காங்க. இது நான் வந்து நேற்று தான் வந்து டாக்டர் நம்முடைய ஜெயக்குமார் வந்து கொடுத்தார், கொஞ்சம் படித்தேன். அதில் ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். அதாவது வந்து பாபாவை பார்த்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ஒரு நண்பர், ஒரு பக்தர் போகிறார், நீ இப்போ போக வேண்டாம், கொஞ்சம் மெதுவாக போ அப்படின்னு சொல்கிறார். சில பேர் வந்து வேகமாக போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி போகும்பொழுது இந்த முதல்ல போனவங்களெல்லாம் அந்த ஒரு ஒரு கொள்ளைக்கூட்டம் வந்து அவங்களெல்லாம் அடித்து போட்டுறாங்க. இது இப்படி அதில் வந்து சீக்கிரம் போக சொல்கிறார், அதில் போயிடுறாங்க, அதில் தப்பிச்சுக்கிறாங்க. அதேமாதிரி இன்னொருத்தர் வந்து நீ மெதுவாக போ, இல்லையே மற்றவங்களாம் வேகமாக போகிறாங்க, நீ மெதுவாக போ அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் இவர் மெதுவாக சாப்பிட்டுட்டு எல்லாம் போன பின்னால் அங்கே போய் பார்த்தா 3 மணி நேரம் கழிச்சு தான் ட்ரெயின் லேட்டாக வருது. ஸோ இப்படியெல்லாம் எக்கச்சக்கமாக அதிசயங்கள் இருக்குது. நான் உலகம் முழுக்கம் போகிறவேன், எல்லா இடத்துலையும் மகன்கள் இருக்காங்க. ஒரு சாய்பாபா, சித்தி சாய்பாபாவுடைய அதிசயங்கள் சாதாரணமானது இல்லை. மதங்களை இணைத்தார், மக்களை இணைத்தார், மனங்களை இணைத்தார், உலகத்தை இணைத்தார். இதுதான் அவருடைய சாதனை. ஆச்சா, இதில் வந்து அம்மா சிவசங்கரி வந்திருக்காங்க, நம்முடைய நல்லி சார் வந்து அருமையான முறையில் வந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டு நான் இதை பெற்று கொண்டிருக்கிறேன். இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. என்னை பற்றி ரொம்ப சொன்னார். எங்கள் தொழில் வந்து வெளிநாட்டில் இருக்கிறது. நான் இந்த தொழிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வக்கீலாக வந்து ஹைகோர்ட்டில், கோகுலேஷனுடைய ஜூனியராக 11 வருஷம் ஹைகோர்ட்டில் வக்கீலாக இருந்திருக்கேன். எலக்ட்ரிசிட்டி போர்டு தமிழ்நாடு முழுக்கவும் நான் தான் வக்கீலாக இருந்திருக்கேன். இப்படியெல்லாம் இருந்து என்னுடைய அறையெல்லாம் விட்டுட்டு இந்த தொழிலுக்கு வர வேண்டிய சூழ்நிலையை பெற்று நான் வர்றப்போ 2 கல் தான் இருந்தது. சமாதிக்காக கல் போய் கொண்டிருந்தேன். ஒன்று வந்து கருப்பு, இன்னொன்று வந்து கிரே. இதுக்கு பின்னால் நான் வந்த பின்னால் ஸ்வீடன் நாட்டில், ஒரே நிமிஷம் முடிஞ்சிருப்பேன், ஸ்வீடன் நாட்டில் ஒரு பெரிய விஞ்ஞானிகிட்ட பயிற்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே பார்த்த பின்னால் தான் ஒரு 100 கற்களுக்கு மேலே இந்தியா முழுக்கும் புதுசாக நாங்களே 30-40 கிலோமீட்டர் நடந்து 50-60 கிலோ தூக்கிட்டு வந்து உலகம் முழுக்கும் தூக்கி கொண்டு போய் விற்று இந்த இந்தியாவுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தோம். சரி, அதனால் இதுவும் தெய்வ கற்களை யாரும் உருவாக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஆக இது 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 இந்த இந்த வாய்ப்பும் எனக்கு பெரிய அதிசயமாக நினைக்கிறேன். ஒரே ஒரு சமாச்சாரம் சொல்கிறேன். எனக்கு எத்தனையோ தடவை என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், 2 பேரும் வியாழக்கிழமை வீட்டில் சமைச்சு கொண்டு போய் வந்து தானம் பண்ணுறதும் ஸ்வீட்லாம் கொடுக்குறதும் இது தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்காங்க. எங்கள் பூஜை ரூம்லேயும் பாபாவுடைய சிலை இருக்குது. நான் எப்பவும் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் நானும் பாபாவுடைய பக்தர் தான், அம்மாவுடைய பக்தர் தான். சரி, இங்கே வந்திருக்க என்னுடைய நண்பர்கள், நம்முடைய டாக்டர் ஜெயக்குமார், அவருடைய மனைவி உமா, டாக்டர் உமா, அதே போல் என்னுடைய நண்பர் மகேஸ்வர் மகேஷ் அவர் தமிழ்நாடு கிரானைட் சங்கத்தின் தலைவர். இப்படி எல்லோருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிவசேவரி அம்மா, நான் ஒரு ரசிகன், அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி எல்லோருக்கும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.